அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். ஒரு திருமணமான ஒரு இளைஞர் ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு, என்னால் நீண்ட நேரம் வந்து செக்ஸ் வைக்க முடியல, எனக்கு இதுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் கொடுங்க அப்படின்ட்டு. இதுக்கெல்லாம் ஒரு டிப்ஸான்னு கேட்க வேண்டிய ஒரு சூழல் வந்து வந்தாச்சு இப்போ. அதாவது உங்களுடைய பார்ட்னரை நீங்கள் ரொம்ப நேரம் திருப்திப்படுத்த முடியல அப்படின்னு நீங்கள் கவலைப்படுறீங்க அப்படின்னா அது வந்து கவலைப்பட வேண்டிய விஷயமே கிடையாது. இது நிறைய பேருக்கு, நிறைய ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சர்வசாதாரணமான விஷயம். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க வெக்கப்படவோ அவமானப்படவோ கவலைப்படவோ எதுவுமே இல்லை, எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. இது எதனால வருதுன்றத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஃபர்ஸ்ட் ஹெல்த்தியான ஃபுட், என்ன ஆரோக்கியமான சத்தான சாப்பாடு சாப்பிடுங்க. நிலக்கடலை, வாழைப்பழம், முட்டை, வேர்க்கடலை, வெங்காயம், என்ன வைன், இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் இது வைன்னா நான் ஆல்கஹாலிக் வைன் சரிங்களா, இதெல்லாம் வந்து செக்ஸ் எனர்ஜியை வந்து ரொம்ப கூட்டும். அதே டைம்ல நீங்க மேக்ஸிமம் ஜங்க் ஃபுட்ஸை வந்து அவாய்ட் பண்ணுங்க. எந்த விதமான ஜங்க் ஃபுட்ஸும் எடுக்காதீங்க. ஏன்னா ஜங்க் ஃபுட்ஸ் வந்து நம்ம எனர்ஜியை சக் பண்றதோட மட்டும் இல்லாம வெயிட்டும் போட வைக்கிறதுனால கொஞ்ச நேரத்திலேயே வந்து நமக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சோம். அதனால ஜங்க் ஃபுட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. எக்ஸசைஸ் மஸ்ட். என்ன இப்போ நம்ம ரெகுலர் வாக்கிங் போறோம் அல்லது எக்ஸசைஸ் வந்து பண்றோம் அப்படின்னா ரொம்ப நேரம் மூச்சு அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. ஸோ அந்த நல்ல வேர்க்க வேர்க்க நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது பாடியில எனர்ஜி லெவல் வந்து அதிகமாகும். ஸோ செக்ஸ்ல வந்து நல்லா ஆக்டிவா இன்வால்வ் ஆக முடியும். எதுவுமே பண்ணாம அங்க போய் வேர்த்து விறுவிறுத்து இருந்தா உங்களுக்கு வந்து ஜீரோ மார்க் தான் கிடைக்கும். அதனால நீங்க ரெகுலர் எக்ஸசைஸ் பண்றது உங்களுக்கு பெஸ்ட். அதே மாதிரி ஆணுறுப்புக்கான எக்ஸசைஸ் வந்து இருக்கு, கீகல் எக்ஸசைஸ் சொல்லுவாங்க, அதை வந்து நீங்க ரெகுலரா பண்ணலாம் சரியா. அடுத்தது வந்து நோ ஸ்மோக் நோ ஆல்கஹால். ஏன் நோ ஸ்மோக் நோ ஆல்கஹால்னா, ஸ்மோக் வந்து லங்ஸ் அஃபெக்ட் பண்றதுனால நீங்க வேகமா ஏதாவது எந்த ஒரு காரியம் செய்யும் பொழுது மூச்சரிக்க ஆரம்பிச்சிடும், இந்துக்கே முடியலையான்னு உங்களை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நோ ஸ்மோக். அதே மாதிரி ஆல்கஹால் டைம்ல என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வேணா சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி இருக்குமே தவிர உங்க பார்ட்னருக்கு முழு சாட்டிஸ்பேக்ஷன் இருக்காது. நிறைய நம்ம மக்கள் கொடுக்குற ஒரு ராங் இம்ப்ரெஷன் என்னன்னா, சரக்கடிச்சுட்டு பண்ணா ரொம்ப நேரம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ராங் இன்ஃபர்மேஷன். கண்டிப்பா அது கிடையாது. உங்களுக்கு வேணா அது திருப்தியா இருக்கலாமே தவிர உங்க பார்ட்னருக்கு அது திருப்தியா இருக்காது. ரெண்டாவது அந்த ஸ்மெல் அண்ட் இதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு இன்னும் எரிச்சலை வந்து உண்டு பண்ணலாம். அடுத்தது வந்து ஓவர் மாஸ்டர்பேஷன். ரொம்ப நாள் வந்து ஓவர் மாஸ்டர்பேஷன் பண்றீங்க அப்படின்னா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து மாஸ்டர்பேஷன் பண்ணாதான் எரெக்ஷன் வருமே தவிர ஆக்சுவல் செக்ஸ்ல வந்து டைரக்ட் செக்ஸ்ல வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். ஸோ ஓவர் மாஸ்டர்பேஷன் பண்றத வந்து கம்மி பண்ணிக்கோங்க. அக்கேஷனல் மாஸ்டர்பேஷன் வந்து ஒரு ஹேபிட், அது வந்து தப்பு கிடையாது. பட் ஓவர் மாஸ்டர்பேஷன் வந்து அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம், கரெக்டான பொசிஷன்ஸ். இம்ப்ராப்பர் பொசிஷன்ஸ்ல வந்து நீங்க செக்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னா அது அவங்களுக்கு சாட்டிஸ்பேக்ஷன் வந்து வராது. கிளிட்டோரியல் ஸ்டிமுலேஷன் அது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ எந்த பொசிஷன்ல அவங்க வந்து எக்ஸைட் ஆகுறாங்க, எந்த பொசிஷன்ல அவங்க ஆர்கஸ்ம் ரீச் ஆகுறாங்கன்றத நீங்க பிராக்டிக்கலா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சில பொசிஷன்ஸ் வந்து அவங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கலாம், அதனால அந்த பொசிஷன்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு எந்த பொசிஷன் பிடிக்கும் அப்படின்றத நீங்க அவங்கள்ட்ட கேட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு நீங்க அந்த மாதிரி பண்ணலாம். என்ன சில பேருக்கு வந்து மிஷினரி பொசிஷன் கம்ஃபர்டபுளா இருக்கும், சில பேருக்கு வந்து விமன் ஆன் பெட் மென் ஆன் ஸ்டாண்டிங் பொசிஷன் கம்ஃபர்டபுளா இருக்கும், சில பேருக்கு வந்து டாகி பொசிஷன் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ எந்த பொசிஷன் அவங்களுக்கு பிடிக்கும்ன்றத வந்து தெரிஞ்சுட்டு நீங்க இது பண்ணலாம். அடுத்து சாதாரணமா ஒரு பண்ணக்கூடிய ஒரு விஷயம், 24 மணி நேரமும் சட்டி போட்டுருக்கு. ஏன்னா அந்த மாதிரி சட்டி போட்டுருக்கும் போது வார்மாவா இருக்கிறதுனால என்ன ஆகும்னா அங்க வந்து ஸ்மெல் வந்து ஃபார்ம் ஆயிட்டு என்ன அது வந்து ஒரு மாதிரியான ஒரு அனீசினஸ் வந்து இதாகும். ஸோ மேக்ஸிமம் நைட்ல வந்து இன்னர்ஸ் யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணுங்க. ஜீன்ஸ் பேண்ட் போட்டு படுக்கிறது வந்து கூடாது, ஃப்ரீயா வந்து படுங்க சரியா. நல்லா ஹெல்த்தியான ஃபுட், என்ன அண்டர்ஸ்டாண்டிங், அவங்களுடைய தேவைகளை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு நீங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாலே ஒரு செக்ஷுவல் லைஃப் வந்து நல்லா இருக்கும். சந்தோஷமான வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.